நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் இவங்க ஒரு பக்கம் தூங்காம இருக்கிறத ஜாலியாலாம் சொல்றாங்க ஆனா இவங்க ராத்திரி வரைக்கும் ஒரு பதினோரு மணி ஒரு மணி ஒன்று ரெண்டு எல்லாம் தூங்காம இருக்காங்கல்ல அப்ப உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது எவ்வளவு பதட்டமா இருக்கு டென்ஷன் ஆகி போன் எல்லாம் எடுத்து உடைக்கலாமான்னு அப்படி ஒரு கோவம் வரும் அதை எடுத்து உடச்சு கூட உடைச்சிருக்கேன் ஓ வேற ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும்லாம் முடிச்சுட்டு இருக்க உங்களுக்கு என்ன பதட்டம் வருது என்ன கோபம் வருது ஓவர டென்ஷன் தான் அதாவது சொல்லவும் முடியல அந்த மாதிரி ஒரு சொன்னா கேட்க மாட்டாங்கங்கிறது அந்த எரிச்சலில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுடைய தூக்கம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும் சார் அந்த ஒரு அமைதியான தூக்கங்கிறது சஞ்சலமாவே உடம்புல வந்து அந்த ஒரு மனசுல வந்து ஒரு இதாகவே இருந்துகிட்டு இருக்கும் இப்படி பண்றாங்களே இவங்க எப்படி மாறப் போறாங்கிற அந்த ஒரு தான் சரியான தூக்கம் இருக்காது நிம்மதியான தூக்கம் இருக்கு

எப்போம் வருங்க அது மாதிரி வீட்டில் ஒருத்தர் ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணிக்கு தூங்காம இருந்தா உங்களுக்கு என்ன நல்லா தூங்களை ஒரு ராட்சச ராட்சசி மாதிரி ஆகிடுவேன் சார் ஏன்னா உடம்பு ப்ரெஷர் ஆகும் காலம்பரையே எந்த பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவனை கலப்பணும் சார் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகாம வீட்டில் இருக்காரு அவரை பார்க்கணும் இவளை பார்க்கணும் என்னோட ரொட்டீன் லைஃப் லைஃப்பெல்லாம் ஷெடியூல்லாம் மாறி போயிடுது சார் அது அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது அம்மா கஷ்டம் இல்ல அம்மா படட்டுமே நம்மளுக்கு நம்ம அவங்க அவங்களோட டியூட்டி தானே எல்லாம் நினைக்கிறாங்க சார் அது நம்மளை பத்தி கொஞ்சம் கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற தன்மையே கிடையாது அவர்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் வேலைக்கு போகணும் என்னை இப்படி டார்ச்சர் பண்றா நீங்கள் கேளுங்க இல்லை நான் கேட்கட்டா நான் ராட்சசியாக மாறுவேன் அப்ப எனக்கே தெரியாமல் என் பையன் தூங்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் எல்லாரும் ஒரு காரணம் என் பையன் என்ன பண்ணுவான்னு திடீர்னு வராமல் அவன் தூங்கலையேன்னு அவன் அப்பா சொல்லுவாள் அதனால அவர் தூங்க மாட்டார் அவரால் நான் தூங்க மாட்டேன் எழவு சனியனை வந்து தூங்கு உள்ளே போய் பார்ப்பேன் பூஜை ரூமில் உட்காந்து விவேகானந்தர் மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு தியானம் பண்ணிவிடுவேன் இவன் ரொம்ப வினோதம் சார் பன்னெண்டு மணிக்கு தான் வருவான் வந்து அவன் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு படுப்பான் வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணுவான் முந்தி ஒரு காலத்துல நான் சந்தேகப்படுவீங்க தூங்க மாட்டேங்கிறான் நம்ம தூங்குற போது இவன் முடிச்சு நிற்கிற காரணம் என்ன சனியன் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதமா நானும் திருப்பி சொல்லிடுவேமா சொல்லாதமா சொல்லாதமா நான் சொல்லுவேன் அப்பதான் வந்து படுத்து தொலைவன் ஏன் உங்க அப்பா தூங்க மாட்டேங்கிறான் நானும் தூங்க மாட்டேங்கிறேன் என்ன நினைச்சிருந்துருக்க எங்க தூக்கத்தெல்லாம் எல்லாம் மத்தவா உணர்ச்சிகளுக்கு எல்லாம் நீங்க மதிப்பு கொடுக்க மாட்டியா வந்து தூங்குடாது எல்லாத்துக்கும் ஒரு சண்டை சொல்ல கோவம் வருது ரொம்ப கோவம் வருது கோவப்படாம நீங்க தூங்கலாமே காலையில அவர் அவர் தூங்கலேன்னு எனக்கு எப்படி தூக்கம் வரும் நாங்களும் இருப்போம் ஆனா எங்களுக்கு தூக்கம் வரல திருப்பி ஆத்திரம் பழைய ஸ்டேஜ்க்கு திருப்பி வரும் திருப்பி அவன் வந்து நான் தியானம் பண்றம்மா எனக்கு எடுக்காதம்மா நான் ஒரு நாள் விவேகானந்தர வர போறேன் உனக்கு தெரியாது நல்ல புகழ் பெற்று அப்ப வந்து சான்றோன்னு எனக்கு தாய் நீ சொல்லுவல்ல ரெண்டு மணிக்கு நான் நாலு மணி வரைக்கும் தூங்க மாட்டான் சார் அப்ப நான் சொல்லுவேன் எங்க அம்மா வந்து இதுல செம பாண்டு நாளைக்கு நான் ஞானியா வந்தா சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் நீ ஆனா ஞானி நீங்க இவ்ளோ பெரிய ஆளாவ ரெண்டு புளி விட்டீங்களா என்கிட்ட என்ன சொன்னாரு அவரு அப்படிமாங்களா கைவி கைவி ஊத்தி இருக்காங்க வீட்டுல இவரு உச்சு உச்சுன்னாங்களா வீட்டுல தான் அவன் யூஸ் பண்றான் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் நம்ம பையன் எல்லாரும் மாதிரி இல்லாம இவன் இன்னும் வேற இதுல போயின்னு இருக்கானே ஆமா ஆமா அவன் பையன் நல்ல அவனுக்கு காரணம் இல்லை ஆனா அப்படிலாம் நான் சொல்லுவேன் அதனால அவங்கள்ட்ட இப்ப அவங்களால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ரெண்டு முறை டாக்டர் கிட்ட போயிருக்கேன் சார் ஃபுல் செக்அப் பண்ண சொல்லி பணம் தான் எனக்கு வேஸ்டா போச்சு சார் உடம்பு நல்லா இருக்கு ஆனா மன அசு அளவுல ஒரு மிகப்பெரிய பதட்டம் பத்தட்டு வந்துட்டே இருக்கு ஏன்னா இந்த பிள்ளைங்க போய் படுக்கிற வரையும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கா சார் தூங்கி இவங்க தூங்கி இவங்க ரூம்ல லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் நிம்மதியாக தூங்கும் சார் அவங்க ரெண்டு மணிக்கு தூங்குனா நாங்கள் ரெர மணிக்கு தூங்க வேண்டியது அவங்க ரெண்டு மணிக்கு தூங்கினாக்கா நாங்கள் மூணு மணிக்கு தூங்க வேண்டியதா இருக்கு இதனால் எங்கள் தூக்கம் எல்லாமே உடம்பு பொருள் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போறதுக்கான இந்த பிள்ளைங்களோட தூக்கம் இல்லாதனால எங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் போயிடுது சார் ஓகே இதான் நான் கேட்குறேன் நான் எனக்கு வயது ஐம்பத்தி மூணு அவருடைய இருபத்தி மூன்று வயது என்னை என்னை நினைவுபடுத்துதில்ல அவர் இப்போ இருபத்தி மூணு வயது

டிக்கெட்டு வரும் அப்படியேவும் அவ்வளோ சொல்ல முடியாது அதுக்கு எப்படி ஒரு டெஃபனேஷன் கொடுக்கணுன்னா எங்கள் என் மிஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க அவனை திட்டுறேன்னு திட்டி உங்களுக்கு எதுனா வந்துட போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பிரைவசி கெடுது ஆ இப்போ வந்து எல் அப்படின்றதுனால வந்து நம்ம எல்லாமே இது பண்ண முடியாது சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதோ ப்ரைவசியாக நம்ம வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பேச முடியாது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுதான் நமக்கு பாதிக்குது ரெண்டாவது வந்து அதுக்கு அடுத்ததெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படியே அந்த லைட்டை பார்த்தோன்னே நம்ம இன்னொன்று என்னென்னா நம்ம சொன்னதை கேட்கலன்ற ஒரு அந்த இது அந்த கோவம் வரும் அந்த கோவம் எல்லாமே சேர்ந்தாங்க எங்க இருக்காரு இத்தினோண்டு ஒரு குட்டி விட்டு பய ஒரு பய இவன் நம்ம பேச்ச கேட்கறாங்க அப்படின்னு அப்படியே அந்த அந்த அப்படியே வந்து வெட்டி வரும் பாத்துங்க அப்படியே இந்த பட்டம் அதாவது சார் இந்த இந்த தடவை நான் வந்து உனக்கு வந்து கேபிள் டிஸ் வந்து நான் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டேன் என்ன டிவி தூக்கி போட்டு உடச்சிடணும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் அதாவது சொல்ல முடியாது சார் அது சொல்ல அது வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சார் தெரியும் ஆனால் ஏன்னா இப்படி கல்லூரி மங்க மாதிரி இருக்கிற அப்படியே கொதிக்கிறாரு அதாவது அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு புயல் இருக்குது நீங்கள் பாக்குறது வந்து சைலண்ட்டு இல்லை அந்த மாதிரி வச்சுக்கலாம் சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் அவர் எல்லாம் ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு அப்படி அந்த காலையில் வாங்கி இந்த காலையில் விட்டு போயிடுவாங்க இன்றைக்கி ஜெனரேஷன் அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ நான் வளர்ந்த ஜெனரேஷன் என்னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து உட்காரனா உட்காரணும் எந்திரினா எந்திரிக்கணும் அவர் அங்கே வரும்போதே நம்ம வந்து இங்கே பார்த்து பயந்து நடுங்குவோம் அப்படி வளர்ந்ததுனால அதனுடைய பாதிப்பு கொஞ்சமாவது எனக்கு இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து நான் வந்து எட்டு மணிக்கெல்லாம் படுத்து பழகினவேன் எட்டு மணிக்கு படம் நைட்டு பத்து மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது ஐயோ நடிச்சாமல் ஆயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு நான் சின்ன வயசுல இருக்கேன் ஆனால் இன்னைக்கு என் பசங்க வந்து பத்து மணி பதினோரு மணி அப்படிங்கறதெல்லாம் வந்து சர்வ பத்து மணி தான் பாது பதினோரு மணி தான் பாகுது பாடுங்கப்பா அப்படின்னும் போது நமக்கு அதாவது என்னதான் தான் வந்து புது ஜெனரேஷனை வந்து அவங்கள நம்ம ஏற்றுக்கிடணும்னு நம்ம மனசு நினைச்சா கூட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி நினைச்சா கூட அந்த நம்ம அப்பா கிட்ட வந்து நம்ம அனுபவிச்சு அந்த மிச்சம் எச்சம் சொச்சம் இருக்கும் பாத்தீங்களா அதை ஒன்று கூட இங்கே ஒர்க் அவுட் ஆகலையே இது வந்து இப்போ டென்த்து போயிட்டான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் ஒரு லைட்டாக தட்டினதோட சரி அதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு வயசுக்கு பிறகு வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் நான் அடிக்கிறதெல்லாம் இல்லை கையை ஓங்குவேன் எதனா பொருள் எடுத்து அடிக்க ஓங்குவேன் ஆனால் அவன் அதுக்குள்ளேயே சத்தம் போட்டுருவான் வீட்டில் இருக்கிறவனுக்கு நான் அடித்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிடும் ஆனால் நான் அடிக்க மாட்டேன் அதுலேயே அவன் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆயிரும் நமக்கு அசிங்கம் ஆயிரும் ஐயோ பக்கத்து வீட்டில் பிள்ளை அடிச்சு கொள்றாங்க உலகம் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நாம வந்து சைலண்ட் ஆயிடுவோம் இதுதான் அந்த டெக்னிக் உள்ள அதெல்லாம் ஆனா அவன் முகம் ஒரு தெய்வீக கலை இருக்கு ஆனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேட்டா இன்ற பொழுதில் தன்மகனை சான்றோடு என கேட்ட தாய் ஒரு பக்கத்தில் கொடுங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு கேரக்டர் தூங்காம இருக்கப்ப என்னென்ன சிக்கல் வருது முதல்ல பிபி ஏறிடும் பிபி ஏறிடும் இப்ப ஆல்ரெடி ஏறினே இருக்கும் தண்ணி சலசலசலன்னு கொதிக்கிற மாதிரி உடம்பு கொதிக்கும் இன்னும் நேரத்து படிச்சு நிற்கிறேன் உட்காந்துக்கிறேன் என்ன போய் தூங்க வேண்டியதானே எனக்கு நைட் மிட் டைட்ல படிச்சாதான் படிப்பு ஏறும் காலையில் என்னால் படிக்க முடியாதுன்னு வா இப்படி இயற்கை புறம்பா பண்ணுறியே எங்களுக்கெல்லாம் போகுது நீ படிக்கிற படிக்க சொல்லி படிக்கிறேன் இல்லைன்னு ஒரு கஷ்டம் எங்கெல்லாம் லைட் எரிஞ்சா எங்களால் தூங்க முடியல என் ஹெல்த்து பாதிக்குது நான் ஆல்ரெடி நான் ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அவர் தூங்க வேண்டாமா இல்ல சார் நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இப்போ எங்க ஹெல்த் போகுது எங்க ஹெல்த்து போகுது